ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம்மா சடப்பங்கரை. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான மஷ்ரூம் கறி தோசை தாங்க பார்க்க போகிறோம். மஷ்ரூமில் நம்ம எப்பவுமே ரெகுலராக செய்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், பொடியை கட் பண்ண பூண்டு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி 1 ஸ்பூன் இது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலையும் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 3 வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்தது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. 2 தக்காளி சேர்த்துக்கோங்க, அது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசிச்சு விட்டு வதக்கிக்கோங்க. பாருங்க ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு. இது சேர்த்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பொடியே கட் பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம தண்ணி விடணும்னு அவசியம் இல்லைங்க, இந்த மஷ்ரூம்லேயே வந்து தண்ணி விட்டு வரும். நமக்கு பிளேட்டு போட்டு கவர் பண்ணிவிடுங்க. பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு, கொஞ்சமாக கலரி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலரி விட்டுட்டு மறுபடியும் லிட்டு போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம். பாருங்க ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மெல்லிசாவே இட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் நிறையவே விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். இப்போ தோசை நல்லா வேகட்டும். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே தொட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. கொஞ்சமாக வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் கறி தோசை ரெடி. கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.